வணக்கம். யோகா குரு ஆசன ஆண்டியப்பரவர்கள், உலகத்திற்கே தமிழகத்திலிருந்து யோகக்கலை ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து இன்றைக்கு வரை பரசாற்றி கொண்டிருப்பவர், இன்று ஒரு சமாதி நிலை அடைந்திருக்கிறார். அவரை எண்ணி அடியேன் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானேன். அவருடைய இறப்பு எப்படி இருந்துக்கின்ற மிக இயல்பாக அவருக்கே உரித்து, அவர் அன்றாடம் தவறாமல் யோகா செய்யக்கூடியவர். இன்று காலையில் வழக்கம் போல் போய் மாடியில் சென்று யோகா செய்துவிட்டு இறங்கி வந்து சற்றே படுத்து இளைப்பாருக, இளைப்பாரும் பொழுது அப்படி இளைப்பாறுதலோடு ஒரு சமாதி நிலை. அஷ்டாங்க யோகத்தில் யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி எட்டு நிலைகளை சொல்வார். இந்த எட்டு நிலைகளை அவர் சரியான கடைப்பிடித்தவர். கடைசி நிலையாக சமாதி என்பதை சரியான முறையில் அந்த சொல்லுக்குரிய பொருளாக அவருடைய இயற்கையான அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. சமாதி இறைவனோடு ஐக்கியமாக இருக்கிறார். என்னுடைய சகோதரர் எஸ் இளங்கோவன் அவர்கள், எனக்கு குடும்பத்தில் மூத்தவர். அவர் அந்த காலத்தில் எங்களோட கிராமத்தில், வத்தலை குண்டு என்ற கிராமத்தில், அவர் ஒரு ரூபாய் 25 பைசா ஆசன ஆண்டியப்பன் எழுதிய புத்தகம் அதுதான் இன்றைக்கு யோகா பற்றிய புக்கு, வேறு புக்கு கிடையாது. அவர் தன்னுடைய காலை மேலே போட்டு ஏகபாத சிரசாசனம்னு ஒரு ஆசனத்தை உட்காந்துருப்பார். அந்த ஆசனம் அட்டையில் போட்டிருக்கும். அதை வாங்கி சின்ன புக்கு, அதை படித்து படித்து அதற்குண்டு ஒரு அறை போட்டு அந்த அறையில் உட்காந்து யோகா கற்றுக்கிட்டவர். தினமும் காலைல போவார், ஒரு பெட்ஷீட் வாங்கி வச்சுருப்பார், வேறு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டார். யோகா பண்ணுறது மட்டும் அந்த ரூமு, காலைல போவார், ஈவினிங் போவார், ரெண்டு நேரம் யோகா பண்ணுவார். அந்த மாதிரி அந்த யோகாவை அவர் கற்றுக்கொண்டார். அப்போ எனக்கு யோகா அவேர்னஸ் இல்லை. நான் சென்னை வந்த பிறகு யோகாசன ஆலயம் என்ற இடத்துல யோகா கற்றுக்கொண்டேன். ஐயாட்ட போய் கற்றுக்கிற முடியல, எனக்கு கிடைத்த ஆசனம் அந்த சென்டர் அதுதான் எனக்கு, அங்கே கற்றுக்கொண்டேன். ஆனாலும் கூட அவரை பார்க்க போவதில் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. நான் பார்க்க போகும்போது நான் அப்படி எல்லாரையும் உட்காரச்சுக்கிறேன், வாங்க நாங்கள் ஃபேமிலியில் போவோம், நான், மனைவி, மகள், மகன், எல்லோரும் யோகாவில் இருக்கோம். ஆனால் போவார், வாங்கப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படி தான் பேசுவார். நல்லா நான் காலில் மேலே சோஃபாவில் உட்கார சொல்லுவார், காலடியில் உட்காருவோம், உட்காந்து ஒரு காலை தொட்டு கண்ணில் வச்சு உட்காரும், எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, இப்படி தான் கேட்பார். குடும்பத்தில் ஒரு பெரியவர் மாதிரி கேட்பார். நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, ஓ பண்ணுறியா பண்ணுறியா, சரி சரி, தவறாமல் பண்ணுறியா, சரி, நீ வேணா இங்கே வா, இங்கே வந்து நம்ம சென்டரில் கற்றுக்கோ, அங்கே வந்து சொல்லிக்கொடு எல்லாருக்கும், அது அவர் சொல்லுவார். அப்புறம் அந்த அம்மா கூட்டமா, இவருக்கெல்லாம் ஏதாவது குடிக்க கொடுமா அப்படிம்பார். ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப பிரியமாக பேசுவார். பழங்கள் சாப்பிடுவார். என்ன ஏன் பழங்கள் சாப்பிட்றேன், சாயங்காலம் பழம் சாப்பிட நல்லது, சீசன் பழம் இருக்குல்ல, விலை குறைச்சி சாயங்காலம் நேரத்தில் வச்சா நைட்டு பழம் சாப்பிடணும் அப்படிம்பார். கிட்டத்தட்ட அவர் இப்போ 90 வயசு. அந்த இறப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப இறப்பு தான் ரொம்ப அச்சுறுத்த வேண்டிய ஒரு அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனால் அதில் வந்து பல பேர் மரணம் கடைசி காலத்தில் படுக்கை எலும்புக்கும் அழிந்து சீரழிந்து நோய்வாய்ப்பட்டு சாக முடியாமல் சாகிறார்கள். அதுபோல இல்லாமல் யோகி என்ற மரணம் எப்படி இருக்கணும் பேருக்கு, ஐயாவோட மரணம் பெரிய எடுத்துக்காட்டு. யோகா பண்ணிட்டு வராரு, படுத்தார், இது கிடைக்குமா யாருக்காவது, அப்படியே ஐக்கியமேட்டார். எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப எளிமை. இப்போது அவர்கிட்ட என்ன அந்த ரெண்டு குணம், எளிமை அன்பு, ரெண்டும் உண்மை அப்படி. அது யாருனா உரிமை பார்க்கலாம், உரிமையோடு வரலாம். சென்ற ஆண்டில் வந்து என்னுடைய மகள் கல்யாணம் வச்சுருந்தேன், கல்யாணம் வச்சு பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன், நானும் மனைவியும். அப்படியா பத்திரிக்கை பேத்தியால் கல்யாணமா, சரி உட்காருங்க அப்படின்ட்டு. டே அந்த பையனை போடுற கொடுத்த பையன் வந்தான், அவன் காதில் சொன்னார், நாங்கள் என்ன ஜூஸ் ஏதாவது கொடுக்க போகிறார் கொடுக்கணுச்சு. அந்த பையன் அமௌண்ட் கற்று ஒரு அமௌண்ட் கொடுத்தான், ஒரு பல்க் ஒரு அமௌண்ட்டு பல்காக இதை வச்சுக்கிஞ்சார். ஐயா வேண்டாம் ஐயா, நான் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தேன், அதெல்லாம் வேண்டாம். என் பேத்தி கல்யாணத்துக்கு செலவுக்கு நான் கொடுக்கக்கூடாதா, கேள்வி, என் பேத்தி கல்யாணம் இல்லை, வாங்கிக்கல, அதெல்லாம் சங்கடப்படக்கூடாது, வாங்கிக்க அப்படின்றார். தென்னவழி பாசையில் வாங்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் எல்லோரும் கொடுத்துருவாங்க, இங்கே வாங்க எல்லோரும் ஸ்டாஃப்ஸ்லாம் விட்டு, இது நம்ம வீட்டு கல்யாணம், இது வாரிசு மாதிரி, என் பிள்ளை மாதிரி, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம எல்லோரும் போகிறோம், புரிஞ்சு, நம்ம எல்லோரும் போகிறோம், கட்டிலா நம்ம எல்லோரும் போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், அன்னைக்கு நமக்கு லீவ் விட்டுருங்க, வேன் பிடிச்சி எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு காரியம் பண்ணுறலாம், என்னங்க ஏனும், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் மறக்காமல், எனக்கு கொஞ்சம் மறதி ஞாபகம் இருக்குது, ஞாபகம் மறதி ரொம்ப இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்க சரிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, அந்த கல்யாண நெருக்கடி ரொம்ப டைட்டான, பத்திரிக்கை வைக்க முடியாத நிலையில் நாங்கள் கல்யாணத்துக்காக கூப்பிட முடியாமல் போச்சு, ஃபோன் பண்ண முடியாமல் போச்சு. நான் என்ன ஐடியா பண்ணேன், கல்யாணத்தில் இந்த ஆட்டம் பாட்டம் கச்சேரிகள்லாம் இல்லாமல் ஒரு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் வச்சு ஐயா வச்சு அதை சிறப்பாக செய்யலாம், ஐயா தலைமையிலே பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் இந்த அந்த சூழ்நிலை அன்றைக்கி அதை முடியாமல் கைவிடாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் போய் பார்த்தோம்,
இப்போ ஊர்லேருந்து எங்கள் இப்போ போன கொரோனாவில் இப்போ இந்த கடுமையான கொரோனா காலத்தில் என்னுடைய சொந்தக்கார பெண் சிந்துச்சான் ஒரு பெண் மதுரையில் வந்து கிட்டத்தட்ட 300 அவார்டு வாங்கியிருக்கா யோகாவில். சின்ன பொண்ணு பேபியாக இருக்கும்போதே கற்றுக்கிட்டு இப்போ டீனேஜ் பொண்ணாக இருக்கா. அவள் வந்து இவரை சென்னை வந்து இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். சரி இருந்தாலும் அவள் அப்பாவும் நானும் அவள் அப்பா இளங்கோவனும் அந்த சிந்துச்சாங்க பொண்ணு நானும் போகிறோம். சிந்துச்சாவோட கூட போய் கொண்டு காமிச்சேன். பார்த்து எங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு பொதுவாக யார் பார்க்க அலாம் பண்ண மாட்டேன் கொரோனான்னு சொல்லி. ஐயா கொரோனா நேரத்தில் வந்துவிட்டோம், அதை போயா நீ வேறு வாங்க ஃபோட்டோ போடுறீங்களா வாங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். அவரை வந்து குடத்துக்குள்ளே இருந்த விளக்காக இருந்த யோகத்தை குன்றின் மேலிட்ட விளக்காக உலகத்திற்கு காட்டியவர். தமிழகம் என்றால் யோகா என்றால் ஆசன ஆண்டியப்பன் தான். ஆசன ஆண்டியப்பன் என்றால் அவர் தமிழகத்தின் யோகா குரு மகாகுரு. அவருக்கு இணையாக யாரும் இல்லை. ஆனால் அவர் அளவுக்கு என்னால் போக முடியாது. நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன், நிறைய சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்றால் பெரிய சென்ட்ரு போட சொன்னார், சென்ட்ருக்கு வாங்க என் பாரிசியா நீங்கள் என்ன பிள்ளைகள் மாதிரி நீங்கள் வந்து வந்து போங்க அப்படிம்பார். சந்திக்க அடிக்கடி செல்ல முடியவில்லை. அவரோட உடல்நலம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஓய்வில் இருந்தார், அதனால் அதையும் சந்திக்க முடியவில்லை. அவருடைய வழியில் நாமும் யோகத்தை கற்றுக்கொண்டு தவறாமல் இடையறாமல் யோகத்தை செய்து நம்முடைய இறுதிக்கலை மிக முக்கியமானது, அது மிக முக்கியம். எனவே அவரை நம் மனதில் நினைத்து அவருடைய அந்த எளிமையான தோற்றக்குறை நாமும் கடைப்பிடித்து யோகத்தின் மிகப்பெரிய அந்த கிடைக்க கரிய அற்புதமான அந்த வரும் பாக்கியத்தை ஆரோக்கியத்தை அவர் இளமையாக இருப்பார். முகம் பிரைட்டாக இருக்கும். முகத்தை பார்த்து கடைசி காலத்துக்குள்ள இப்போ பார்த்து பிரைட்டாக இருக்கும். காரணம் யோகா. ஆத்மீகமாக அந்த யோகத்தை கடைப்பிடித்த ஐயா சைவத்தை சைவ உணவை வலியுறுத்தியவர், அது மிக முக்கியமானவர். திருநெல்வேலியில் வந்து சென்னையில் கொடிகட்டு பிறந்த பல கலைஞர் கூட அவர் யோகா சொல்லிக் கொடுத்ததாக என்ன சொல்லியிருக்காரு. பல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அவருடைய ஆத்மா சாந்தடை வேண்டும். அவருடைய அருளும் குருவரலும் திருவரலும் நம் அனைவருக்கும் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை யோகத்தில் உள்ள அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்தளித்து அவருடைய ஆத்மா சாந்தியடையை வேண்டுகொள்ள வேண்டும் என்று உங்கள் பொன்னார் வழிகளை திருவடிகளை வணங்கி வேண்டுகிறேன். அடியன் கே.எஸ். சிலம்பதி. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஐயா குரு நாமம் வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.